வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கிட்ஸ் ஃபேவரேட்டாக ஒரு சீஸ் பால்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு சொல்லிக்கிறேன். நான் ஒரு உருளைக்கிழங்கை ஸ்டீம் பண்ணி எடுத்து மசித்து வச்சுருக்கேன். மொசரல்லா சீஸ் வந்து கொஞ்சம் திருகி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மைதா மாவு, கேப்சிக்கம் வந்து, கொடமிளகா வந்து கொஞ்சம் சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை, ஓரிகானோ கொஞ்சம் அரை ஸ்பூனு, சில்லி ஃப்ளேக்ஸ் அரை ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, ரஸ்குத்தூள், ப்ரெட் க்ரம்ஸை ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் மைதாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு கொடுக்கும், போட்டுட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டுட்டு மைதா மாவு கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த சில்லி ஃப்ளேக்ஸே இதில் போட்டுக்கோ. ஒரு உருளைக்கிழங்குக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சரியாக இருக்குது. இது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் வந்து தண்ணியில் வேக வைக்காமல் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி செத்து வராமல் நல்லாயிருக்கு. இப்போ இதோட கொஞ்சோண்டு மல்லி இலையும் போட்டுக்கணும். போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த சீஸை வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கிட்டு கிரேட் பண்ண சீஸ், இது ஏற்கனவே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் லேசாக ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கேப்சிக்கம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ஆரிகானோ ஸ்பை ஹெர்ப்ஸையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கொத்தமல்லி இதே வந்து உங்களுக்கு நல்லா தான் இப்போ என்கிட்ட இருக்கிறனால நான் போட்டிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனாலும் வீட்டில் இருக்கிற வத்தப்பொடியை கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். இல்லைன்னா ரெண்டு வத்தலை வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி நுணுக்கி வச்சுக்கிட்டிங்கனாலும் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துடும். இப்போ அந்த சீஸ் கலவையை வந்து நல்லா உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம். நம்ம உருளைக்கிழங்கு மாவு பிசைஞ்சு வச்சோம்ல, அதில் கொஞ்சம் எடுத்து கையில் லேசாக எண்ணெய் தடவிக்கிட்டு இதை நல்லா இப்படி நல்லா விரித்து அதுக்குள்ளே இந்த பாலை வச்சு நல்லா மூடிடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெயில் போடும்போது கலைஞ்சிரும். நல்லா மூடி நல்லா உருட்டிடுங்க. நல்லா விரிசல் இல்லாமல் உருட்டிடுங்க. சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சவங்களை கரைசல்ல அப்படி முக்கி ப்ரெட் க்ரம்ஸில் அப்படியே தோய்ச்சி கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம், அந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கோட் பண்ணிட்டு இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துடலாம். கோல்டன் ப்ரௌன் வந்தவுடனே அப்படியே எடுத்தாச்சு. சீஸியான கிட்ஸ் ஃபேவரேட் சீஸ் பால்ஸ் ரெடி.